நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணனை போலி ஃபோன் ஜட்ஜ் அப்படி இப்படி அப்படின்னு விளாசி தள்ளி இருக்கிறாங்க நடிகை வனிதா விஜயகுமார். நடிகை வனிதாவினுடைய மூணாவது திருமணம் குறித்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க நடிகையும் இயக்குனருமான லட்சுமி ராமகிருஷ்ணன். அதுக்கப்புறமா வனிதாவினுடைய பேச்சை கேட்க முடியாம மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. இந்த நிலையில ஊடகம் ஒண்ணுல லட்சுமி ராமகிருஷ்ணனை வெளுத்து வாங்கின வனிதா சமூக வலைதளங்கள்லயும் அவங்க குறித்து ரொம்ப தரக்குறைவா பேசியிருந்தாங்க. அவங்க பதிவிட்டுள்ள ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்பாவி மக்களை ஒரு பொருட்டா எடுத்துக்கிறதே கிடையாது, அண்ட் உங்களோட ஃபோனி டாக் ஷோக்கள் அப்படிங்கிற பேர்ல அவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறீங்க. பணத்துக்காக நீங்க எந்த குடும்பத்துக்கும் எதையும் செய்வீங்க, கேடுகட்ட கேவலமான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியா பதிவிட்டிருந்தாங்க. இன்னொரு ட்வீட்ல போலி ஃபோன் நீதிபதி, அதாவது போலி ஃபோன் ஜட்ஜி, நீங்க கேள்விகளை எதிர்கொள்ள முடியாம ஓடிடுறீங்க, நான் அவகிட்ட கேட்ட ஒரு கேள்விக்கு கூட எனக்கு இன்னும் பதில் வரல, குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க நீதிபதியா செயல்பட அவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லாதப்போ அவ தன்னை கண்ணியமா எப்படி காட்டிக்கலாம், யாராச்சும் ஒருத்தங்க அவளோட கொடுமைகளை முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியா பதிவிட்டிருக்கிறாங்க. இன்னொரு பதிவுல, நடிகர்கள் அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையற்ற விஷயத்த உருவாக்கி மற்றவர்களோட மிச்சத்தை சாப்பிடுறாங்க, ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல உண்மையில உதவி பண்ண விரும்புனீங்க அப்படின்னா சட்டப்படி போங்க, ஊடகங்களோட அனுதாபத்துக்காக அழாதீங்க அப்படிங்கிற மாதிரியா பதிவிட்டிருக்கிறாங்க. ட்விட்டர் பிரபலங்கள் அப்படின்னு அழைக்கப்படுற சிலர் வேலையற்றவர்களா இருக்கிறாங்க, அவங்க நீதிபதிகள் அண்ட் வழக்கறிஞர்கள் போல செயல்படுறாங்க. அவங்க உண்மையிலேயே ஒருத்தங்களுக்கு உதவணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க அதை சட்டபூர்வமா எடுத்துக்கலாம், அதுல இருந்து ஒரு ஊடக சர்க்கஸை உருவாக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா பதிவிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே லட்சுமி ராமகிருஷ்ணன பலமுறை கடுமையா பேசியிருக்கிறாங்க நடிகை வனிதா. கடைசியா அவங்கள அவ இவ வாடி போடி அப்படிங்கிற மாதிரியா ரொம்ப அநாகரிகமா பேசி டேமேஜ் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயும் ஷேர் பண்ணியிருந்தாங்க வனிதா. ட்விட்டர்லயும் அவங்கள வச்சு செஞ்சுட்டு வராங்க.